Hello students, welcome to Max and Tamil Channel. 10th Standard Max Mensuration Exercise 7.3 4th Sum. Sum is very big. Diagram la kuduthirukanga sum kashtama nenikadinga romba easy ah solve pannidalam. A solid consists of a right circular cone at a height 12 cm and radius 6 cm standing on a hemisphere of radius 6 cm is placed upright in a right circular cylinder full of water. Right circular cylinder full of water such that it touches the bottom. Find the volume of water displaced out of the cylinder if the radius is 6 cm and height 8 cm. The diagram உங்களுக்கு booklet கொடுத்திருக்காங்க. The cylinder உடைய total height வந்து 18 cm னு கொடுத்திருக்காங்க. Cylinder உடைய radius 6 cm தான். அதுல ஒரு கோனுக்கு மேல ஒரு ஹெமிஸ்பியருக்கு மேல என்ன இருக்கு ஒரு கோன். போட்டுக்காங்க இல்லையா? Cone at height of 12 cm. The cone உடைய height எவ்வளவு 12 cm. Radius என்னது 6 cm. அது எதுக்கு மேல ஸ்டாண்டிங் ஆயிருக்கு? ஸ்டாண்டிங் ஆன ஹெமிஸ்பியர். இந்த ஹெமிஸ்பியருடைய ரேடியஸ் என்னது 6 cm. அப்போ நீங்க எதுல என்னெல்லாம் பாக்குறீங்க? இதுல இந்த டயக்ராம்ல ஒரு சிலிண்டர் பாக்குறீங்க, ஒரு கோன் பாக்குறீங்க, ஒரு ஹெமிஸ்பியர் பாக்குறீங்க. சரி, அப்போ நம்ம எதை எடுக்கிறது அதுதானே உங்களுக்கு டவுட் ஆயிடும். ஐயோ, மூணு ஷேப் இருக்குது, சிலிண்டர் இருக்குது, மூணு சாலிட் சிலிண்டர் இருக்குது, கோன் இருக்கு, ஹெமிஸ்பியர் இருக்குது. அப்போ நம்ம என்ன போவோம்? WWW கொஸ்டின். வாட் ஷேப்? வாட் ஷேப்? சிலிண்டர், கோன், ஹெமிஸ்பியர். சிலிண்டர் இப்படி தனித்தனியாக போட்டுக்கோங்க. சிலிண்டர், சிலிண்டருக்கு ரேடியஸ் என்னது 6 சென்டிமீட்டர். ரேடியஸ் 6 சென்டிமீட்டர், ஹைட் 18 சென்டிமீட்டர். இங்கே வந்து நம்ம எதையுமே சப்ராக்ட் பண்ண வேண்டாம், அவங்களே டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்கம்மா. பார்த்தீங்களா? கோன், அடுத்தது கோன். கோனுக்கு ஹைட் 12, ரேடியஸ் 6, அவங்களே கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், ஹைட் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். ஹெமிஸ்பியர், ஹெமிஸ்பியருக்கு ரேடியஸ் அவங்களே என்ன கொடுத்துட்டாங்க? 6 சென்டிமீட்டர். நம்ம எதையுமே கண்டுபிடிக்கவே வேண்டாம், டயக்ராம் வந்து கண்டுபிடிக்க வேண்டாம், டைரெக்டாகவே கொடுத்தாச்சு. வாட் வேல்யூஸ் ஆர் கிவன்? கோனுக்கு கொடுத்துட்டாங்க, ஹெமிஸ்பியர் கொடுத்துட்டாங்க, சிலிண்டர். கோனுக்கு ஹைட்டும் ரேடியஸும், சிலிண்டருக்கு ரைட் ரேடியஸும் ஹைட்டும், ஹெமிஸ்பியருக்கு ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேயா? வாட் டு ஃபைண்ட்? இதுதான் இப்போந்தான் நமக்கு முக்கியமான பாயிண்ட். இப்போந்தான் நமக்கு முக்கியமான பாயிண்ட். ஃபைண்ட் தி வால்யூம் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ்ட் அவுட் ஆஃப் த சிலிண்டர். இந்த இந்த இடம் தான் முக்கியம். வால்யூம் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ்ட் அவுட் ஆஃப் த சிலிண்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? வால்யூம் ஆஃப் த வாட்டர் டிஸ்பிளேஸ்ட் அவுட் ஆஃப் த சிலிண்டர்னா அந்த சிலிண்டருக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? ஒரு ஹெமிஸ்பியரும் ஒரு கோனும் இருக்குது இல்லையா? அப்ப தண்ணி எதுல இருக்குது? அந்த சிலிண்டருக்குள்ள இருக்குது. அப்ப அந்த அந்த தண்ணிய என்ன செய்யணும்? வால்யூம் ஆஃப் வாட்டர் எவ்வளவு தண்ணியை டிஸ்பிளேஸ்டு அந்த சிலிண்டர்ல இருந்து டிஸ்பிளேஸ் பண்றோங்கிறது கேட்டா இந்த வால்யூம் ஆஃப் கோனும் வால்யூம் ஆஃப் சிலிண்டரும் கண்டுபிடிச்சாலே நமக்கு போதுமானதா தான். வால்யூம் ஆஃப் த வாட்டர் டிஸ்பிளேஸ்ட் அவுட் ஆஃப் த சிலிண்டர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கோன் பிளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். சிலிண்டருக்குள்ள ஒரு கோனும் ஒரு ஸ்பியரும் இருக்கு. இந்த கோனனுடைய வால்யூமும் இந்த ஹெமிஸ்பியருடைய வால்யூமையும் கண்டுபிடிச்சிட்டாலே நமக்கு வால்யூம் ஆஃப் த வாட்டர் டிஸ்பிளேஸ்ட் அவுட் ஆஃப் த சிலிண்டர் நமக்கு கிடைச்சிரும். அப்போ எதனுடைய வேல்யூ நெசசரி இல்லைன்னா சிலிண்டருனுடைய வேல்யூ நெசசரி இல்லை, நமக்கு தேவை இல்லை. சரி, வால்யூம் ஆஃப் கோன் நமக்கு என்ன ஃபார்முலா? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் என்னது? 2/3 பை ஆர் கியூப். ஃபார்முலா நல்லா படிக்கணும். ஓகே, வால்யூம் ஆஃப் கோன் என்னது? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் என்னது? 2/3 பை ஆர் கியூப். இப்போ நல்லா பாருங்க, ரேடியஸ் சேம் தான், பை ஆர் ஸ்கொயர், இங்கேயும் பை ஆர் கியூப் இருக்கு. பை ஆர் ஸ்கொயரை காமனாக எடுக்கலாம், பை த்ரீயும் இருக்கு. அப்போ நான் என்ன சொல்றேன்? 1/3 காமனாக எடுத்துறேன், அப்புறம் பை ஆர் ஸ்கொயரையும் காமனாக எடுத்துறேன். புரிஞ்சுச்சாமா? நீங்க தனித்தனியாக பண்ணவே பண்ணாதீங்க, கஷ்டம். இதை தனியாக கண்டுபிடிச்சி இதை தனியாக கண்டுபிடிச்சி ரெண்டே ஆட் பண்ணுறதுக்கு இப்படி சேர்ந்து போட்டுட்டு காமனாக இருக்கிறத எடுத்து கண்டுபிடிச்சா உங்களுக்கு ஈஸி ஆன்சர் நினைச்சதும் கிடச்சிரும். ஓகே, 1/3 பை ஆர் ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன இருக்கு ரிமைனிங்? 1/3 பை ஆர் ஸ்கொயர் எடுத்தாச்சு, இங்கே என்ன இருக்கு? ஹெச்.
H plus. இங்க எடுத்தாச்சு அப்போ பை ஆர் ஸ்கொயர் எடுத்தாச்சு அப்போ என்ன இருக்கு பிளஸ் டூ ஆர் பிளஸ் என்ன இருக்கு டூவும் ஒரு ஆர் இருக்கு தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ டுவெண்ட்டி டூ பை செவன் இன்டூ ஆர் ஆர் எல்லாத்துக்குமே சேம் தான் சிக்ஸ் இன்டூ சிக்ஸ் ஹெச் ஹெச் வந்து எதுக்கு கோன் கோனனுடைய ஹெச் என்னது டுவெல் கோனனுடைய ஹெச் என்னது டுவெல் பிளஸ் டூ இன்டூ ஆர் ஆர் என்னது சிக்ஸ் ரேடியஸ் என்னது சிக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ இன்டூ டுவெண்ட்டி டூ பை செவன் இன்டூ சிக்ஸ் இன்டூ சிக்ஸ் டுவெல் டுவெல் பிளஸ் டூ சிக்ஸ் ஆர் டுவெல் டுவெல் பிளஸ் டுவெல் இன்டூ டுவெண்ட்டி ஃபோர் இப்போ கேன்சல் பண்ணலாமான்னு பார்த்தா த்ரீயையும் எதையும் கேன்சல் பண்ணலாம் டூவே என்ன செய்யலாம் கேன்சல் பண்ணா த்ரீ டூ சார் சிக்ஸ் அப்போ நல்லா கவனிங்க டுவெண்ட்டி டூ இன்ட்டு டுவெண்ட்டி டூ இன்ட்டு டூ இன்ட்டு சிக்ஸ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் எல்லாம் கேன்சல் பண்ணியாச்சு டுவெண்ட்டி டூ இருக்கு டூ இருக்கு சிக்ஸ் இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இதை நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஃபோர் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஃபோர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் கியூ புரிஞ்சுச்சா அப்போ வால்யூம் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ்ட் அவுட் ஆஃப் த சிலிண்டர் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம செவனால் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஃபோர் சென்டிமீட்டர் கியூப் வால்யூம் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ்ட் அவுட் ஆஃப் த சிலிண்டர் ஓகே தெளிவாக புரிஞ்சிருக்கா இந்த மாதிரி காமனாக எடுத்து பண்ணிட்டீங்களா உங்களுக்கு இந்த சம்ல ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் இந்த மாதிரி டூ டைப்ஸ் த்ரீ டைப்ஸ் ஷேப் எத்தனை டைப்ஸ் இருக்குதோ அதை பொறுத்து தான் ஃபைவ் மார்க்ஸ்லாம் கேட்பாங்க செவன் பாயிண்ட் த்ரீலலாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபைவ் மார்க்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் டு கெட் ஹண்ட்ரட் மார்க்ஸுங்கிறத மறக்காதீங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்